ஹே காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்கிள்ஸ், இயரிங்ஸ். நம்ம வந்து இது ரெண்டத்தையும் வச்சு என்னோடய பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ் டூர் காமிக்கலான்னு நினச்சேன். இது வந்து எவ்வளோ பார்ட் பார்ட்டாக போகும்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு போட பார்க்குறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒன்று வந்து இந்த மாடலில் டிசைன் உங்களுக்கு தெரியுதா? இப்படி ஃபுல்லாக இதே மாதிரி 4 பேங்கிள்ஸ் வரும். இதை அப்படியே செட்டாக 2-2 பீஸாக போட்டுக்கலாம், மொத்தமாகவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து இந்த மாதிரி, இது வந்து செட் ஆஃப் பேங்கிள்ஸ், கோல்டு ஃபினிஷில் வரும். என்னோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ், நான் காமிக்கிற பேங்கிள் இயரிங் எல்லாமே இது தான். ஃபஸ்ட்டு நம்ம வெளில போட்டு போகிற மாதிரி இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது நீங்கள் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட்ஸு என்னது இருக்குன்னு காமிக்கலான்றத காமிக்கிறப்போ, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. நல்லா இருக்கும். இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எல்லோ ஃப்ராக். அதில் தம்னையில் வச்சுருப்பேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தம்னையில் வச்சுருப்போம் ஒரு ஒயிட் எல்லோ கலர் ஃப்ராக் போட்டு, அந்த ஃப்ராக் கூட உங்களுக்கு கிஃப்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு இந்த பேங்கிள் தான் பேர் பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த பேங்கிள் தான் வந்து நெக்ஸ்ட் டூ பேங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டே இருக்கப்போ இந்த பேங்கிள் காமிக்கலான் இருக்கப்போ வந்து ஒரு கால் வந்துடுச்சு, அதனால் நான் கொடுத்துட்டேன். இந்த பேங்கிள் கோல்டு ஃபினிஷ், செகண்ட் வந்து இந்த பேங்கிள். இதே மாதிரி நான் இன்னொரு டிசைன் வச்சுருப்பேன், சேம் ஸ்டோன்ஸ் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிறது வந்து இந்த பேங்கிள். இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கரெக்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ நான் வாங்குறப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்தது, இப்போ கரெக்டாகிடுச்சு. 4 பேங்கிள்ஸ், செட் ஆஃப் பேங்கிள்ஸ். இது எங்கே வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும்போது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் உங்களுக்கு, ஞாபகம் இருந்தால் கொடுக்குறேன். பட் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, இருந்தால் வந்ததுன்னா அப்போ அப்போ கொடுக்குறேன். இப்போது அனதர் 4 செட்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். இதுவும் நல்லாயிருக்கு. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ, ஃப்ராக் போடுறப்போ தான் போட்டுக்கலாம். இதுதான் நான் இன்னும் யூஸே பண்ணலை. இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு கிராண்டாக, இப்போ லாக்டவுனில் நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கிராண்டாக நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கு தான் யூஸ் ஆகும். இது இப்போ தான் தெரியுது என்கிட்ட இவ்வளோ பேங்கிள்ஸ் எனக்கு இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கிராண்ட் தான் ஃபஸ்ட்டு காமிக்கலாம். ஒரு கடா பேங்கிள், இது கோல்டு கலர் கடா பேங்கிள்.
நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபோர் செட்ஸ் தான், அந்த செட் ஆஃப் ஒன் செட் ஆஃப் ஃபோர் தப்பமாக சொல்கிறேன், என்னமோ ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் செட்டு பாருங்கள். ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து, இதில் நான் லெஹெங்காவுக்கு யூஸ் பண்ணேன். அப்புறம் சிம்பிள் ஒன்லேயே ஒயிட் ஸ்டோன் பேங்கிள். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல பிங்க் கலர் ஸ்டோன் பேங்கிள் காமிச்சனே, அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் ட்ரெஸ் செட், நெக்ஸ்ட் இந்த ஒரு பிங்க் பேங்கிள். இது எனக்கு பூஜைக்கு யாரோ கொடுத்தாங்க, நான் இந்த கன்னி பூஜை அப்படின்னு கொடுப்பாங்க, அதில் பிங்க் பேங்கிள் ஏன்னா தான் யூஸ் பண்ண, அதனால அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பேங்கிள்ஸ், ரஃப் யூஸ்க்கு எங்கள் அம்மா வாங்கினாங்க, நான் இன்னும் பிடிக்கவே இல்லை அதை பாருங்கள். இது இன்னொரு கவர்லையும் அப்படி தான் இருக்குது, அதை நான் பிரிக்கவே இல்லை, பிரிக்கவும் வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ பேங்கிள்ஸில் முடிச்சிருச்சு, இயரிங்ஸில் எடுத்துகிட்டு உங்கள் வந்து மீட் பண்ணுறேன்.